அலைக்கும் மோடி. ரைட், நாங்க எங்களுடைய இணைஞ்சி டீச்சர் முடிஞ்சு கொண்டு இன்றைக்கு இன்னோகாணிக்குள்ள வந்திருக்கிறோம். இணைஞ்சி டீச்சர் முடிஞ்சு கொண்டு இன்றைக்கு இன்னோகாணிக்குள்ள வந்திருக்கிறோம். இன்னோகாணிக்க பொறுத்த வரைக்கும் மெயினா உங்களுக்கு கல்வி மரபுகள், அற்றையின் பண்பறிவோக்கும் அன்னையின் பண்பறிவோக்கும் இணை அது விட்டு இந்த முறை ஓகே. ரெண்டு லட்சம் அஞ்சு மார்க்ஸுக்கு பிப்ளோ ஸ்ட்ரக்சர்ல வரும், ரெண்டு லட்சம் அஞ்சு மார்க்ஸுக்கு அன்னையின் பண்பறிவோக்கு வரும் ஸ்ட்ரக்சர். போன முறை இசையில எதுவும் போட்டாங்க, அன்னையின் பண்பறிவோக்கு சேம் டைம் ஸ்ட்ரக்சர்லயும் இருந்துச்சு. ரைட்டா, அதே மாதிரி கற்றையின் பண்பறிவோக்கு இருக்கும் 30வது கல்வியா, அடுத்தது இணைகள் சம்பந்தமா 7வது கல்வியா இருக்கும். இணைகள் சம்பந்தமா 7வது கல்வியா இன்னோ காணிக்கு உங்களுக்கு வரும். ஸோ மொத்தமா மூணு எஸ்ஏ பகுதியில், ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ பகுதியில உங்களுக்கு இன்னோகாணி சம்பந்தப்பட போகுது. ஒன்னு எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் பகுதியில இன்னோகாணி சம்பந்தப்படும், எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும் நாளை நாள் எம்சிக்யூ வரும், மூணு இல்லாட்டி நாலு, அதை தாண்டி வரப்புறை இல்லை. ஒன்று எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக், வேணுமெண்டா பி பிளாக்ல ரெண்டு வந்துக்கலாம், பி பிளாக்ல ரெண்டு வந்துக்கலாம், அவ்வளவுதான் எங்களுக்கு இன்னோகாணி. ரைட், மொத்தமா நீங்க குட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17 பதினேழு மார்க்ஸுக்கு நிற்கும், 17.5 மார்க்ஸுக்கு இன்னோகாணி ஃபைனல் பேப்பருக்கு வந்து நிற்கும். சரி, முதலாவது போடுங்க அன்னையின் பண்பறி போகும், முதலாவது போடுங்க அன்னையின் பண்பறி போகும். குயிக்கா எழுதணுமா? குயிக்கா எழுதணும், நோட்ஸ் தான் மெயின், நோட்ஸாலா வச்சுக்கொள்ளுங்க, நோட்ஸாலா வச்சுக்கொள்ளுங்க. அன்னையின் பண்பறி போகும், அன்னையின் பண்பறி பொறுப்பு முதலாவது சிஆர் மைனஸ் பிஆர் மைனஸ் ஐ மைனஸுக்கான சோதனை, சிஎல் மைனஸ் பிஆர் மைனஸ் ஐ மைனஸுக்கான சோதனை, சிஎல் மைனஸ் பிஆர் மைனஸ் ஐ மைனஸுக்கான சோதனை. இதுக்கான சோதனையில முதலாவது சோதனை ஏஜி 838 சோதனை, ஏஜி 838 சோதனை, ஏஜி 83 போடப்படும். உங்களுக்கு தெரியும் சிங்கிள் மைனஸுக்கு ஏஜி பிளஸ் போட்டா வார விளைவு சிஎல், என்ன கலர் ஏஜி சிஎல் வெள்ள, ஏஜி சிஎல் வெள்ள. பிஆர் மைனஸுக்கு, பிஆர் மைனஸுக்கு ஏஜி பிளஸ் போட்டா என்ன வரும், ஏஜிபிஆர் என்ன கலர், வெண்மஞ்சள், என்ன கலர், வெண்மஞ்சள். ஓகேயா, வெள்ள வெண்மஞ்சள். 2023 இசையில எப்படி தந்திருப்பா, அது மஞ்சள் தந்திருப்பா, 2023 இசையில மஞ்சள் தந்திருப்பா, வெண்மஞ்சள் மஞ்சள் எல்லாம் முண்டன்னே நினைச்சு கொடுங்க. அவங்களுக்கு அந்த சிட்ட கிட்ட வித்தியாசம் தான் புரிச்சியமே இல்லை. அடுத்து ஐ மைனஸுக்கு, ஐ மைனஸுக்கு ஏஜி பிளஸ் போட்டீங்கன்னா வார விளைவு ஏஜிஐ, இது என்ன கலர்னா மஞ்சள். ஐ மைனஸுக்கு ஏஜி பிளஸ் போட்டீங்கன்னா வார விளைவு ஏஜிஐ மஞ்சள். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஐதான அமுக்கியா போட்டீங்கன்னு வார விளைவு, சரி ஏஜிசிஎல் ஐதான அமோனியாவோட கரை, கரை கரைஞ்சா என்ன வருமெண்டா, செறிந்த அமோனியா போடுறீங்க என்று வைப்போம், செறிந்த அமோனியாவில் கரையுமா கரையாதா, செறிந்த அமோனியாவில் கரையுமா கரையாதா, கரையுமே ஐதான அமோனியாவில் கரைஞ்சா கட்டாயம் என்ன செய்யணும், செறிந்த அமோனியாவிலையும் கரையணும், கரை கரையும். ஏஜி என்ஹெச் த்ரீ குவாய்ஸ் சிஎல். அதே மாதிரி பிஆர் மைனஸ் ஐதான அமோனியா போடுறீங்க என்று வெப்பம் கரையாது, ஐதான அமோனியா போடுறீங்க என்று வெப்பம் கரையாது, செறிந்த அமோனியா போடுறீங்க என்று வெப்பம், செறிந்த அமோனியா போடுறீங்க என்று வெப்பம் அப்ப கரை, கரைஞ்சு வார விளைவு NH3 twice BR. இது ஐதான அமோனியாவுல கரையாது, செறிந்த அமோனியாவுலையும் கரையாது,
அயிரான அமோனியாவுல கரையாது, செறிந்த அமோனியாவுல கரையாது. அலசன்கள் இல்லாத ஃபைனல் பேப்பரே இல்லையா? அலசன்களுக்கு சோதனை இல்லாத எந்த ஃபைனல் பேப்பருமே இல்லை. இது 2023ல இருக்கு. ஏஜிபிஆர் ஏஜிசிஎல் இருக்கான்னு தெரியாது, பட் ஏஜிபிஆரை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு 2023 இருக்குது. 2022 போட்டீங்கன்னா ஏஜிசிஎலும் இருக்கும், ஏஜிசிஎலும் இருக்கும், பிபிசிஎல் டூவும் இருக்கும். 2022 21 போனீங்கன்னாலும் அப்படி, 20 போனீங்கன்னா பிபிசிஎல் டூ. எல்லா இயர்லையுமே இது வந்து கொண்டுதான் இருக்கும். என்னது கான்சென்ட்ரேட்ல கரையும் கரையாது, சரியா கரையாது? அதே மாதிரி பிபிஸ் இதுக்கு பின்னாலும் குயிக்கா போடுங்க. சின்ன சின்ன வேலைகள், சின்ன சின்ன வேலைகள். தெரியும் ரைட். இது AG8038 செக் பண்றது. அடுத்தது PB8038 செக் பண்ணுவோம். PB8038 டாடி PB2+ போட்டு செக் பண்றது. PB2+ ரெண்டு போட 8038 போடுவோம். PB2+ இட்டு சோதித்தல், PB2+ இட்டு சோதித்தல், சோதித்தல் பாப்போம். சிஎல் மைனஸ் இது பிபி டூ பிளஸ் போட்டா பிபி சிஎல் டூ, பிஆர் மைனஸ் இது பிபி டூ பிளஸ் போட்டா பிபி பிஆர் டூ, ஐ மைனஸ் இது பிபி டூ பிளஸ் போட்டா பிபி ஐ டூ, பிபி ஐ டூ. இது வெள்ள, இது வெள்ள, இதுவும் வெள்ள, இதுவும் வெள்ள. பிபிஐ டூ என்னது? மஞ்சள், மஞ்சள். ஓகேயா? இது எல்லாமே குளிர் நீர்ல கரையாது, சூடாக கரையும். மீண்டும் குளிர விட்டா வளைய மாதிரி வரும். குளிர் நீர்ல கரையாது, சூடாக கரையும். மீண்டும் குளிர விட்டா எப்படி வரும்? வளைய மாதிரி வரும். இப்போ இது சுடு தண்ணியில கரையும், ஹாட் வாட்டர்ல கரையும், ஹாட் வாட்டர்ல கரையும். 2023 இது, 2023 குளிர் நீர்ல கரையாது, சூடாக கரையும். மீண்டும் குளிர விட்டா பழைய மாதிரி வரும். குளிர் நீர்ல கரையாது, சூடாக கரையும். மீண்டும் குளிர விட்டா பழைய மாதிரிக்கு வரும். இந்த
தலாரிக்கணும். தலாரிக்கணும். தெரியும். அடுத்தது இரட்டைப்படை பரிசோதனை. மூன்றாவது அலசல்களுக்கான சோதனை. இரட்டைப்படை பரிசோதனை. இரட்டைப்படை பரிசோதனை. இரட்டைப்படை பரிசோதனை. இரட்டைப்படை பரிசோதனை. இரட்டைப்படை பரிசோதனையை பொறுத்தவரை, இரட்டைப்படை பரிசோதனையை பொறுத்தவரை ஒன்று குளோரின் நீர் எடுக்க, குளோரின் தண்ணி. ஓகேயா? அடுத்தது குளோரோஃபோம் எடுக்கு, அல்லது சிசிஎல் போர் எடுக்கு, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆர்கானிக் படை எடுக்கு. குளோரோஃபோம் எடுக்கிற, அல்லது சிசிஎல் போர் எடுக்கிற, அல்லது ஏதாவது ஆர்கானிக் படை எடுக்கிற. சரி, எடுத்தா உள்ளுக்குள்ள பிஆர் மைனஸ் இருக்கு. குளோரின் நீருக்குள்ள பிஆர் மைனஸ் இருக்குது என்று இருக்கு. இந்த பிஆர் மைனஸ் குளோரினோட தாக்கத்துக்கு போகும். பிஆர் மைனஸ் குளோரினோட தாக்கத்துக்கு போகும். நீங்க சொல்லுங்க, இதுல யாருக்கு மின்னெதிர் தன்மை கூட, குரோமினுக்கா குளோரினுக்கா? யாருக்கு மின்னெதிர் தன்மை கூட, குளோரினுக்கு? என்ன மின்னெதிர் தன்மை என்றால் என்னது? என்னது மின்னெதிர் தன்மை? இலத்திரனை கவர்றதுக்கான ஆற்று. மின்னெதிர் தன்மை என்றால் என்னது? இலத்திரனை கவர்றதுக்கான ஆற்று. அப்ப இதுல யாரு இலத்திரனை கவர்ந்து வச்சிருக்கலாம்? குரோமின் இலத்திரனை கவர்ந்து வச்சிருக்க இயலுமா? குளோரின் இலத்திரனை கவர்ந்து வச்சிருக்க இயலுமா? குரோமினா குளோரினா? மின்னெதிர்தன்மை கூடுனால் தான் இலத்திரனை வச்சிருக்கலாம். என்ன மின்னெதிர்தன்மை கூடுனால் தான் இலத்திரனை வச்சிருக்கலாம். ஸோ தேவையில்லாம குரோமின் வச்சிட்டு இருக்குது. அதை என்ன செய்யும்? அதை பறிச்சு எடுத்துடும். பறிச்சு எடுத்தா இது சிஎல் மைனஸ். அவர் என்ன போவார்? பிஆர் டூவா போவாரு. பிஆர் டூவா போவார். அந்த பிஆர்க்கும் மெது மெதுவா எங்க வருமெண்டா குளோரோஃபோம் படகி வரும். குளோரோஃபோம் படகி வரும். குளோரோஃபோம் படகி வந்தா குளோரோஃபோம் படை என்னவா மாறும் என்றால் மஞ்சள் கபிலமாக மாறும். குளோரோஃபோம் படை என்னவா மாறும்? மஞ்சள் கபிலமாக மாறும். ஆனா உண்மையுமே இது கலர் கவுனா? இது கபிலம். இது கபிலம். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா போகக்குள்ள அதோட டென்சிட்டி இல்லாட்டி அதோட கான்சென்ட்ரேஷன் செறிவு குறைவாரிக்கும். செறிவு குறைவாரிக்கிறதால அது மஞ்சள் கபிலமா விடும். ஓகே. இதே ஐ மைனஸ் இருக்குதுன்னு வைப்போம். ஐ மைனஸ் இருக்குதுன்னு வைப்போம். சிஎல் டூ இருக்குது. ஐ மைனஸ் என்னவா மாறும்? ஐ டூவா மாறும். சிஎல் டூ என்னவா மாறும்? சிஎல் மைனஸா மாறும். இப்ப ஐ டூன்றது முனைவில்லாத சேர்வை. முனைவில்லாத சேர்வை குளோரோஃபோம் படையில தான் கரைய பார்க்கும். ஸோ குளோரோஃபோம் படை என்னவா மாற பார்க்கும்? இல்லாட்டி சேதனப்படை ஊதா நிறமா மாற பார்க்கும். ஓகேயா? சரி, இதை முதலாவது போடுங்க வசனம் ஜெபிக்கும். அக்கண்டெழுதிடணும். இந்த இதுவும் படிச்சு 6 வருஷம் பாஸ் விபரம் செஞ்சிட்டோம்னா சரி அன்னையும் பண்ணுவோம். அதோட இன்றைய நாள் கம்ப்ளீட் ஆகும். இரட்டைப்படை பரிசோதனை. சரி, எழுதுங்க எழுதுங்க. குளோரின் நீரும்
குளோரோஃபோமும் கொண்ட படையில் பிஆர் மைனஸ் காணப்பட்டார். பிஆர் மைனஸ் காணப்பட்டால் குளோரின் நீரும் குளோரோஃபோமும் கொண்ட படையினும் பிஆர் மைனஸ் காணப்பட்டால் குளோரோஃபோம் படை, குளோரோஃபோம் படை மஞ்சள் கவிலமாக மாறும். குளோரோஃபோம் படை மஞ்சள் கவிலமாக மாறும். ஐ மைனஸ் காணப்பட்டார். ஐ மைனஸ் காணப்பட்டார். குளோரோஃபோம் படை ஊதா நிறமாக மாறும். ஐ மைனஸ் காணப்பட்டால் குளோரோஃபோம் படை ஊதா நிறமாக மாறும். சரியோ? ஐ மைனஸ் காணப்பட்டால் குளோரோஃபோம் படை ஊதா நிறமாக மாறும். இது எங்களுக்கு சிஎல் மைனஸ் பிஆர் மைனஸ் ஐ மைனஸுக்கான சோதனை முடிஞ்சது. அடுத்தது போடுங்க. எஸ் டூ மைனஸ் மைனஸ் என்ஓ த்ரீ சாரி என்ஓ டூ மைனஸ் எஸ் டூ மைனஸ் என்ஓ டூ மைனஸ் எஸ்ஓ த்ரீ டூ மைனஸ் எஸ்ஓ த்ரீ டூ மைனஸ் சிஓ த்ரீ டூ மைனஸ் இதுக்கான சோதனை, இதுக்கான சோதனை. சோதனை போடுங்க. HCl ஐ பயன்படுத்தி சோதித்து, HCl ஐ பயன்படுத்தி சோதித்து ரைட். முதலாவது எஸ் டூ மைனஸ் எடுக்கிற, எஸ் டூ மைனஸ் இதுக்கு HCl போட்டா என்ன வரும்? HCl போட்டா என்ன வரும்? H2S வரும். நிறம் இருக்குதா? நிறம் இருக்குதா? மனம் இருக்குதா? மனம் இருக்குதா? என்ன மனம்? அழுகிய முட்டை மனமே, கூழ் முட்டை மனம். நிறம் இல்லை, கூழ் முட்டை மனம். இதை எப்படி சோதிப்பீங்க? எப்படி சோதிப்பீங்க? கண்டுபிடிப்பீங்க? ஓகே சாப்பிக்கா, எப்படி சோதிப்பீங்க? என்ன போடு? பேப்பர் பிபிஎன்ஓ த்ரீ போடுவியா? இசெட்டேட் போடும். ஓகேயா? இசெட்டேட்ல நனைக்கப்பட்ட வடிதால் பிபி டூ பிளஸ் என்றாலும் ஓகே. இஆசெட்டேட்ல நனைக்கப்பட்ட வடிதாள்ல வச்சு குடிக்கக்குள்ள கருப்பு கலர் வரும். இஆசெட்டேட்ல நனைக்கப்பட்ட வடிதாள்ல வச்சு குடிக்கக்குள்ள கருப்பு கலர் வரும். இது 2023 எஸ்ஏகள். எஸ் டூ மைனஸ் எச்சிஎல் போட்டு வாயு வாரது, இஆசெட்டேட்ல நனைக்கப்பட்ட வடிதாளோட கருப்பு கலர் வாரது. மூணு பொக்ஸ் தந்திருப்பான், மூணு மூணு வசனமா போட்டு அவதானிப்பும் எழுதிருப்பான். இதுக்கு முன்னால பார்த்தா ஐ மைனஸ், அதுவும் 2023 எஸ்ஏ கேள்வி. அதுக்கு என்னது போட்டிருப்பாங்க என்றா, ஓ பிபி என்ஓ த்ரீ பிபி டூ பிளஸ் போடுறது மஞ்சள் கலர் உள்படிய வரும், சூடாக என்ன செய்யும் கரையும், மீண்டும் குளிர விட பழைய மாதிரி வரும். 2023 எஸ்ஏ கேள்வி, 2023 எஸ்ஏ கேள்வி. ஓகேயா? சரி, இப்ப செய்வோம் இதெல்லாம். ஓகே, இஆசெட்டேட் போட்டா, இஆசெட்டேட் போட்டா பிபிஎஸ் பிபிஎஸ் உள்படிவு வரும். என்ன கலர் உள்படிவுண்டா? கருப்பு வரும். பிபிஎஸ்
கருப்பு கலர் புல்வடிவு. ஓகேயா? ரெண்டாவது, நீங்களும் எழுதி கொண்டே இருங்க. SO3 2 மைனஸ் HCl4 வைப்போம், என்ன வரும்? SO2 வரும். SO3 2 மைனஸுக்கு HCl போட்டா என்ன வரும்? SO2 வரும். SO2 நிறம் இருக்குதா? நிறம் இருக்குதா? இல்ல என்னடா, அதை எழுத இல்ல. மனம் இருக்குதா? தெரியாதா? இல்லன்னா என்ன மனம்? காரமணம். என்ன காரமணம்னா? அந்த மூக்கை அரிக்கிற மனத்தை சொல்லுவாங்க. மூக்கை அரிக்கிற மனதை தான் சொல்றது காரமணம். மனம் காரமணம். காரமணம் எசோடு அமில வாயுவா கார வாயுவா? அமில வாயுவா கார வாயுவா? அமில வாயுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கார வாயு யாரு? அமோனியா. அமோனியாவோட வர மெத்தைல் அமைன் NH கூட்டங்கள் வாரது என்னவா இருக்கும்? காரமா இருக்கும். நீங்க படிக்க போற ஒரே ஒரு வாயு என்னது? அமோனியா வாயு மட்டும்தான். அமோனியா வாயுக்கான சோதனை என்ன? நெஸ்லர் சோதனை பொருளோட கபில நிறம். அடுத்த சோதனை, HCl தேய்க்கப்பட்ட மூடியோட வெண்தூள். HCl தேய்க்கப்பட்ட மூடியோட வெண்தூள், அது அமோனியாவுக்கான சோதனை. அது இங்க வாங்க, இங்க வாங்க. இதுல SO2 கண்டுபிடிக்கிறதுக்கு என்னத்தை பாவிக்கலாம்? SO2 கண்டுபிடிக்கிறதுக்கு என்னத்தை பாவிக்கலாம்? பொட்டாசியம் டைக்ரோம் என்ன? மேபி இதுவும் 2023 இருக்கலாம், இல்லாட்டி 2022 இருக்குது. 2022 23 இருக்கோ தெரியாது. பொட்டாசியம் டைக்ரோமேட்டுக்குள்ள பிடிக்கக்குள்ள பொட்டாசியம் டைக்ரோமேட்டு செம்மஞ்சள் நிறம் என்னவா மாறும்? பச்சை கலரா மாறும். டைக்ரோமேட் Cr2O7 2 மைனஸ் Cr3 பிளஸ் ஆகும். SO3 2 மைனஸ் சரி, SO2 வாயு என்னவா மாறும்? SO4 2 மைனஸா மாறும். தாக்கம் சமப்படுத்துறதெல்லாம் உங்களோட வேலையா? சமன்பாடு எழுதி தாக்கம் சமப்படுத்தி விளைவு எழுதுறது எல்லாமே உங்களோட வேலை. அதை நான் சொல்லித்தர மாட்டேன். அது சொல்லித்தரனா தியரி மாதிரி போய் Cr2O7 2 மைனஸ் குறைய. நீங்க இவ்வளவு நாளைக்கு படிச்சதுக்கு அர்த்தம் இல்லாம போயிருக்கா? சின்ன வேலை இடப்பெயர்ச்சி தாக்கம் பின்னால விடையை பார்த்தா கூட முடிச்சு போயிருக்கும். Cr3 பிளஸ் என்னவா மாறும்? பச்சையா மாறும். Cr3 பிளஸ் என்னவா மாறும்? பச்சையா மாறும். டைக்ரோமேட்டர் செம்மஞ்சள். செம்மஞ்சள் அடுத்தது CO3 2 மைனஸ் HCl போட்டா என்னடா வரும்? CO2 வரும். CO2 நிறம் இருக்குதா? மனம் இருக்குதா? நிறம் இருக்கா? இல்ல. கலர்லெஸ். உடலெஸ். மனம் இல்ல, நிறமும் இல்ல, மனமும் இல்ல. அப்ப நிறமும் இல்ல, மனமும் இல்ல. அப்ப இதை என்னென்று கண்டுபிடிப்போம், என்னென்று கண்டுபிடிப்போம். சுண்ணாம்பு நீருக்குள்ள செலுத்துவோமே, உங்களுக்கு ஒன்றுதான் தருவாங்க. சுண்ணாம்பு நீருக்குள்ள செலுத்துவீங்க. சுண்ணாம்பு நீர், சுண்ணாம்பு நீர் செலுத்த என்ன வரும்? கால்சியம் OH2 ஐசான் பால் நிறம். அந்த பால் நிறத்துக்கு ரீசன் யாரு? கால்சியம் காபனி. பால் நிறம் வரும். தொடர்ந்து செலுத்த பால் நிறம் தொடர்ந்து செலுத்த பால் நிறம் பால் நிறம் அற்றுப்போ. பத்தாம் கட்டம் CaHCO3 2 CaHCO3 2 பால் நிறம் அற்றுப்போ. ரைட், இதை கவனிச்சு போட்டு எழுதுங்க. SO2 ஜோதிக்கிறதுக்கும் சுண்ணாம்பு நீருக்குள்ள செலுத்தலாம். SO2 ஜோதிக்கிறதுக்கும் சுண்ணாம்பு நீருக்குள்ள செலுத்தலாம். ஆனா அதை அவங்க சிலபஸ்ல போட இல்ல, சோ கேள்வி கேட்க மாட்டாங்க. சுண்ணாம்பு நீருக்குள்ள செலுத்துறே CO2 மட்டும்தான். அப்புறம் SO2 பாடமாகி வச்சு போட்டு SO2 எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க தேவையில்லை, அது கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா SO2 வெளிற்றும் இயல்பு உடையது என்று தெரிஞ்சா இன்னமும் சிறப்பு. SO2 வெளிற்றும் இயல்பு இருக்கும் என்று தெரிஞ்சா ஓகே. நான் அதுவும் கேட்கிறேன் இல்லையா? இப்ப அதெல்லாம் 2011க்கு முன்னாலே அழிஞ்சு போயிட்டு அப்படி எல்லாம் இந்த வெளிற்றை இயல்பெல்லாம். ஓகே, அடுத்தது NO2 மைனஸ் HCl போட்டா என்ன வரும்? NO2 வாயு வரும். கலர் இருக்குதா? என்ன கலர்?
செங்கவிலும் மனமிருகிறா. மனமிருகியா? பிரிக மனம். என்ன மனம்? காரமணம். என்ன முன்பெயருகிற மனம்? காரம். என்னோட்டு காரவாயுவா? என்னோட்டு என்ன வாயு? அமில வாயு. என அமிலமலைக்கு பங்களிப்பு செய்கிறது ரெண்டு வாயுக்கள் உண்டு யாரு? என்னோட எக்ஸும் எஸ்ஓட எக்ஸும் SO2 ஆக்சிஜனேற்றப்பட்டு SO3 NO2 HNO3-ஆ மாறும். CO2 அமிலமலைக்கு பங்களிப்பு செய்யுமா என்று கேட்டா CO2 அமிலமலைக்கு பங்களிப்பு செய்யுமா? செய்யாது. CO2 அமிலமலைக்கு பங்களிப்பு செய்யாது. அமிலமலை என்றது pH 5 தசம் விட்ட விட என்று நினைக்கிறேன். 5 தசம் விட்ட விட குறை pH 5 தசம் விட்டு தெரியா 4 தசம் விட்டு தெரியா ஒரு கவரால் கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதை விட குறைவா வரும் என்றால் தான் அமிலமலை CO2 அந்த அளவு கொண்டு வராது. 4 தசம் விட்டு விட pH ரேஞ்ச் நீங்க எழுத வேணாம். நீங்க ரிசோர்ஸ் என்வாயன்மெண்டல் பாத்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் இருக்கு அந்த அளவு பார்த்து போட்டு கொடுங்க. சரி நீங்க போட்டிருப்பீங்க, இது போட்டிருப்பீங்க புரிஞ்சிருக்கீங்க. இது HCl பயன்படுத்தி சோதிக்கிற அன்னையர்கள். அடுத்தது S2O32-க்கான சோதனை. S2O32-க்கான சோதனை. S2O32-க்கான சோதனை. சரியோ? முதலாவது சோதனை S2O32-க்கு H+ போடுவோம். அமிலம் போட்டா என்ன வரும்? SO2 சல்பரும். SO2 சல்பரும் வரும். சல்பர் மஞ்சள் கலங்க. சல்பர் பவுடர் மாதிரி இருக்கும். பவுடர் மாதிரி இருக்கும். அது தண்ணிக்குள்ள இருக்கிறதுல கலங்கள் தன்மையை காட்டும். SO2 நிறம் இருக்குதா? இல்ல. மனம் இருக்குதா? இருக்குது. என்ன மனம்? காரணம். சரியோ? இரண்டாவது எழுதி எழுதி பாருங்க, எழுதி எழுதி பாருங்க. AgNO3 போடுங்க. போட்டா என்ன வரும்? Ag2S2O3 வரும். Ag2S2O3 வரும். இது என்ன கலர்? கருப்பு. இது என்ன கலர்? வெள்ளை. சரி கருப்பு கலர் பார்க்கறதுல கருப்பு எழுதிட்ட வெள்ளை கலர் ஆளுடைய வெள்ளை வெள்ளை. சரியோ? வெள்ளை. வெள்ளை கலர் உள்படிவோம். இது தானா ஒட்சியேற்றம் அடைஞ்சு. சரி தானா பிரிகை அடைஞ்சு. அதுவா பிரிகை அடையும். பிரிகை அடைஞ்சு என்னவா மாறும்னா Ag2S என்னவா மாறும்? கருப்பா மாறும். கருப்பா மாறும். வெள்ளையாக விருப்பம் இல்லை. S2O32- PbNO3 போட்டா என்ன வரும்? PbS2O3 வரும். PbS2O3 வரும். இது என்ன கலர்னா வெள்ளை. வெள்ளை. இது சூடாக பிரிகை அடை. சூடாக பிரிகை அடைஞ்சி PbS ஆ மாறும். கருப்பு. PbS ஆ மாறும். கருப்பு. சரியோ? சரி போட்டிருப்பீங்க. போட்டா 2019-ல 19 பாஸ் பேப்பர் எடுங்க. 2019 பாஸ் பேப்பர் எடுத்து ரெண்டாவது ஸ்ட்ரக்சர்ல 2019 பாஸ் பேப்பர் ரெண்டாவது ஸ்ட்ரக்சர்ல பி பார்ட் இல்லையா? இருக்கேன். 19 ரெண்டாவது ஸ்ட்ரக்சர்ல பி பார்ட்.
நிமிஷமாம் அந்த கேள்வி செய்யறதுக்கு 3 நிமிஷம். இப்ப 7:10 ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா சரி. சரி ஓகே, ஒரு ஆள் முடிஞ்சி முடிஞ்சா ஓகே சம்பிகா ரைட், ஓகே நிரோஜினி ரைட், முஸ்லா சரி, இங்கே செய்தாச்சா ரைட், செய்திருப்பீங்க செய்திருப்பீங்க. சின்ன வேலை தாக்கம் எல்லாம் பின்னால விடையை பார்த்து எழுதுங்க. இடப்பெயர்ச்சி தாக்கம் தான், எல்லாம் சும்மா இடப்பெயர்ச்சி தாக்கம், எதுவுமே பெரிய தாக்கம் எல்லாம் பாற இல்லை. அப்படி பெரிய தாக்கம் மட்டும் எதுவுமே இல்லை, பெரிய தாக்கம் பாற இல்லை, அப்படி பெரிய தாகம் மட்டும் ஒன்றும் இல்லை, எல்லாம் இடப்பெயர்ச்சி தாக்கம், பாடமாக்கடம் மட்டும் இல்லை. கலக்கிற ரெண்டு பேரை தருவாங்க, கலக்கிற ரெண்டு பேரை தருவாங்க, அந்த கலக்கிற ரெண்டு பேரை நீங்க இடப்பெயர்ச்சி மாதிரி, இரட்டை இடப்பெயர்ச்சி மாதிரி எழுதி விட்டீங்கன்னா ஆன்சர் வந்து. சரி 2019 கேள்வி நான் வரேன். கேள்வியை பாருங்க. ஏ தொடக்கம் ஈ வரைக்கும் பெயரிடப்பட்டுள்ள சோதனை குழாய்களில் Na2S2O3, Na2CO3, KNO2, KVR, Na2S ஆகியவற்றில் நீர் கரைசல்கள் உள்ளன. ஏ தொடக்கம் ஈ வரை உள்ள ஒவ்வொரு சோதனை குழாயிலும் மைதான HCl சேர்க்கும். எல்லாமே HCl பயன்படுத்தி தான் சோதிக்க போறாங்க. ஸோ மைதான HCl சேர்க்கும் போது, மைதான HCl சேர்க்கும் போது கிடைக்கும் கரைசல்களினதும் வெளிவரும் வாயுகளினதும் இயல்புகள் கீழே தந்திருக்கிறாங்க. முதலாவது ஏக்கு HCl சேர்க்கிறாங்க, வாயுவும் வெளியே வர இல்லை, சரி வாயு வெளியே வருது, அதுக்கு நிறமும் இல்லை மணமும் இல்லை, கரைசலுக்கு சும்மா தான் இருக்குது. அப்படி என்றால் யாரு?
சிஓ த்ரீ டூ மைனஸ் சிஓ த்ரீ டூ மைனஸ் சிஓ த்ரீ டூ மைனஸா இருக்கிறது யார் என்றா என்ஏ டு சிஓ த்ரீ ஏஆர் இருக்க போது என்ஏ டு சிஓ ஏஆர் என்ஏ டு சிஓ த்ரீ. ரெண்டாவது நிறமற்றதாம் வாயு செங்கவில நிறமா அது யாரு என்ஓ டூ மைனஸ் சோ கே என்ஓ டூ என்ஓ டூ மைனஸ் கே என்ஓ. மூணாவது நிறமற்றது கூழ்முட்டை மனமா யாரது H2S. நிறமற்றது கூழ்முட்டை மனம் H2S சி என சி NA2S. அடுத்தது பழங்கள் தன்மை உள்ளது நிறமற்றது காரமான மனம் உண்டா பழங்கள் தன்மைவாதது யாரு NA2S2O3. பழங்கள் தன்மை வாரது NA2S2O3 இது டி சரி மஞ்சள் கலர். அடுத்தது ஒண்ணுமே வெளியே வார இல்லையா பிஆர் மைனஸ் பிஆர் மைனஸ் தான் சோதனைக்கு விடை அளிக்கிற இல்லை ஒன்றுமே வெளியே வார இல்லை கேபிஆர் சரியோ. அதுக்கு தாகத்தை கட்டிருக்கிறாங்க அதுக்கு பின்னால வெளிவரும் வாயுகளை இணங்கான்றதுக்கான சோதனை கேலரிக்கு சோதனை அதை எல்லாமே எழுதி விட்டுருப்பீங்க சரியோ. அடுத்தது கொடுங்க SO3 2 minus SO4 2 minus CO3 2 minus ikana so SO3 2 minus SO4 2 minus CO3 2 minus ikana so then sir ஓம் இதுல வந்து இந்த தாக்கம் இருக்கு தானே KNO2 க்கும் HCl க்குமான தாக்கம் அதுக்கு நாங்க KCl HNO2 மட்டும் போடல அது ஓம் KCl HNO2 என்ற விளைவு போடல அது போடலாம் போட KNO2 உம் HCl உம் தானே ஆமா KCl உம் HNO2 உம் சரியா அப்படி இல்லையா அதுல மூணு மாதிரி எழுதலாம் பின்னால விடையை தட்டி பாத்தீங்கன்னா இருக்கு மூணு விதத்துல எழுதுறது NO2 வார மாதிரி NO வார மாதிரி இல்லாட்டி HNO2 வார மாதிரி HNO3 வார மாதிரி அப்படி எல்லாம் இருக்கும் அதை ஒருக்கா தட்டி பாருட சார் அது வந்து அந்த HNO2 பிரிகை அடைந்து தான் HNO3 ஆம் NO ஆம் H2O ஆம் ஓகே சரி நீங்க இடப்பெயர்ச்சியாவே எழுதிடுங்க கஷ்டப்படாது அதை இதை பாடமாக்கி எல்லாம் வச்சுட்டு இருக்காம சிம்பிளா இடப்பெயர்ச்சி எழுதிட்டீங்கன்னா எந்த கரைச்சலுமே இல்லை யோசிக்க தேவையில்லை தாக்கம் பாடமாக்கணுமா தாக்கம் எழுதணுமா எதுவுமே யோசிக்க தேவையில்லை இன்னொரு காணி படிக்க தொடர்புள்ள இருக்கிற யோசனை இதுக்கு இவ்வளவு தாக்கம் பாடமாக்கணுமா இவ்வளவு தாக்கம் எழுதணுமா ஒன்றுமே இல்லை அவங்களே தருவாங்க யார யார போடணும் வந்து போட்டு இடப்பெயர்ச்சிக்கு விளைவு எழுதுறது போடவே இப்ப என்ன போட்டிருப்பீங்க CO3 2 மைனஸ் SO3 2 minus SO4 2 minus CO3 2 minus SO3 2 minus SO4 2 minus CO3 2 minus சரி இதுல போடுற SO3 2 minus SO3 2 minus பேரியம் குளோரைட் போடுற இது வெள்ள கலர் BASO3 இதுக்கு அமிலம் போட்டா மைதான அமிலம் போட்டா கரையும் இதுக்கு அமிலம் போட்டா கரையும் சவுண்ட் கிளியரா இருக்குதா சில நேரம் காத்துக்கு இருக்காம இருக்கு வித்தியாசம் நடிகுறைவா இருக்குதா ஓகே என்ன சொன்னாலும் இனி ஒன்றும் செய்ய இயலாது அந்த அளவுதான் சவுண்ட் வருது ஓகே அயனான அமிலம் போட்டா என்ன நடக்கும் கரைஞ்சி எஸ்ஓ டூ வாயுவும் தரும் ஏன்னா எஸ்ஓ த்ரீ டூ மைனஸ் அமிலத்துல கரையும் எஸ்ஓ த்ரீ டூ மைனஸ் அமிலம் படக்குள்ள எஸ்ஓ டூ வாயுவும் தரும் SO4 2 minus ஓகே அதுல ஹெடிங் போட்டிருப்பீங்க SO3 2 minus SO4 2 minus CO3 2 minus பிராக்கெட்டுக்குள்ள போட்டு பேரியம் குளோரைட்டை பயன்படுத்தி சோதிக்க
பேரியம் குளோரைட்டை பயன்படுத்தி சோதிக்கும். பேரியம் குளோரைட்டை பயன்படுத்தி சோதிக்கும். அப்ப இதுக்கு பேரியம் குளோரைட் போட்டா கார விளைவு BASO4 வெள்ளை வெள்ளை, இது அமிலத்துல கரையுமா? H பிளஸ்ல கரைகிறார்கள் தந்திருக்கிறேன், இது H பிளஸ் ஓட தாக்கம் காட்டுமா? இல்ல கரையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், பேரியம் குளோரைட் போடக்குள்ள வெள்ளை கலர் புல்படிவு வருதுண்டா, அது SO3 2- இல்லாட்டி SO4 2- இருக்கு. அமிலத்துல கரைஞ்சா அதிகா இருக்கு BASO3, அமிலத்துல கரையே இல்லையா BASO. இதோட அடுத்த ஆளும் இருக்கிறார், பேரியம் குளோரைட் போட்டு செக் பண்ற BACL பாரதி பேரியம் காபனி, என்ன கலர்? வெள்ளை கலர். இதுக்கு அமிலம் போட்டா என்ன நடக்கும்? கரையும். அமிலம் போட்டா கரை பார வாயு என்னது? CO3 2- CO. பார வாயு என்னது? CO3 2- இருந்து CO. இதுக்கு பிறகு இன்னமும் நல்லா ஞாபகம் வச்சிருக்கணும், பேரியம் குளோரைட் போடக்குள்ள வெள்ளை கலர் புல்படிவு வருதுண்டா, யாரா இருக்கணும்? BASO3 இருக்கணும், BASO3 அமிலம் போடுறீங்க கரையே இல்லையே, யார் அது? BASO அமிலம் போட்டு கரையுதண்டா, யார் அது? BASO3 BASO3 ரெண்டுலையுமே வாயு, வெளியே வார வாயு, சுண்ணாம்பு நிறம் செலுத்த பால் நிறம் தோன்றுதண்டா, வார அந்த புல்படிவு யாரு? BASO3. அன்னையன் யாரு? CO3 2-. அடுத்தது பால் நிறம் தோன்றி தொடர்ந்து செலுத்த பால் நிறம் அற்று போகணும், ஏன்னா ரெண்டுக்குமே பால் நிறம் தோன்றிடும். ஆனா அவங்களுக்கு ஒரு காலமே SO2 தர மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறேன், SO2 தர மாட்டாங்க, அது உங்களோட சிலபஸ்ல இல்லை. அடுத்தது வெள்ளை கலர் உள்படிவு அமிலம் போடக்குள்ள வாயு வந்துட்டு, அந்த வாயு பொட்டாசியம் டைக்ரோமேட்டுக்குள்ள செலுத்தக்குள்ள பொட்டாசியம் டைக்ரோமேட்டு செம்மஞ்சள் நிறத்தை பச்சையா மாத்துதேன்டா, அது யாரு? SO3 2- அண்ணே, அந்த புல் படிவு BASO3 போட்டீங்களா? வடிவா போட்டிருப்பீங்க 2018ல 30வதுல ஏ பாட்டுல அண்ணேன் மண்கறி உள்படிவு, 2018 9வதுல ஏ பாட்டுல அண்ணேன் மண்கறி கீழே இருக்கிற பெட்டி 18 19 முடிஞ்சு இப்ப 18க்கு வாரம் கீழே இருக்கிற பெட்டி அண்ணேன் ரெண்டு அண்ணன் என்றிக்குதான் அந்த ரெண்டு அண்ணனையும் கண்டுபிடிக்க போறீங்க. கீழ பாக்ஸ் ஒன்று இருக்குது, லாஸ்ட் பாக்ஸ் 9வது கேள்விடா, பழைய பேப்பர்ல 8வதா? ஓம் ஓம் ஓம், 8வது 2018டா, 8வது கேள்வியா? 18டா, 8வது. ஒரு 2 நிமிஷம் எடுக்கலாமா? இது ரெண்டு அண்ணன் இருக்குது, ரெண்டு அண்ணனையும் கண்டுபிடிக்க போறீங்க. ஓ கீழ் போக்ஸ், ஓகே நிரோஜினி, நிறைய பேர் அனுப்பிட்டீங்க, பழைய திரும்ப சரி லெனிஜிக்கா. ஓகே அடுத்தாக என்ன? ஆ அடுத்து, ஆ சரி என்ன, ஆ சரி என்ன என்னடா? SO3 2-
நிஷா போட்டு இருக்கு என்னடா அவன் நிஷா இல்லைன்னடா அதானா நீ என்னடா நீ அதானா சரி அதுல பாருங்க ரெண்டு ரெண்டு அண்ணன் இருக்குதான் சின்ன கேள்வி ஆனா அந்த ரெண்டு அண்ணனையும் கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா 30 மார்க்ஸ் 15 15 30 மேல ரெண்டு கட்டுரைன்னு இருக்கும் அந்த ரெண்டு கட்டுரையினையும் கண்டுபிடிச்சு கொடுத்தா 15 15 30 மார்க்ஸ் கிட்டத்தட்ட 60 மார்க்ஸ் அதுக்குள்ளேயே வந்துடும் ரைட் கேள்வியை பாருங்க பியுடன் பி என்றது அந்த அன்னையின கொண்டிருக்கிற கரைசல் பேரியம் குளோரைட் சேர்க்கப்பட்டதா வெள்ள கலர் உள்படிவு உருவாக்கியது பேரியம் குளோரைட் சேர்த்து செக் பண்றது SO3 2 மைனஸும் PO4 SO4 2 மைனஸும் CO3 2 மைனஸும் வெள்ள கலர் உள்படிவு வந்து அது ஐதான அமிலத்துல கரையுதுண்டா சரி கரையவில்லையண்டா யாரு BaSO4 சோ SO4 2 மைனஸ் அடுத்தது வடிதிரவத்துக்கு குளோரின் நீரும் குளோரோஃபோமும் சேர்க்கிறாங்களாம் குளோரோஃபோம் படை மஞ்சள் கபிலமா மாறியதா அப்ப யார் அது குளோரோஃபோம் படை மஞ்சள் கபிலமா மாறியதுனா Br- 23 பேப்பர் தான் ரைட் 2023ல ஓகேயா 2023ல உங்களோட பேப்பர் தான் 9வதுல ஏயில கடைசி பட்டி அன்னையின் பண்பரி வகுப்பு 2வது பட்டி கற்றையின் பண்பரி வகுப்பு 3வது பொக்ஸா 3வது கேள்வி 2023ல 9வதுல ஏயில 3வது லாஸ்ட் பொக்ஸ் லாஸ்ட் பொக்ஸ் அது தாகமெல்லாம் வெளியே செய்ய போறீங்க தாகமெல்லாம் வெளியே செய்ய போறீங்க அதுக்கான நேரம் 4 நிமிடம் 2023 9வது இல்ல 2023 மூணாவது இதெல்லாம் நீங்க செஞ்ச பேப்பரா இந்த டைம் இது விளங்கியிருக்கணும் என்னென்ன கேள்வி வந்துச்சு நம்ம என்னென்ன பிளவுட்டம் உண்டு செஞ்சாச்சா கேட்டியா தாகமெல்லாம் எழுதிட்டியா போன முறை செய்தியா படிக்கிறார்கள்லாம் கவனம் ரிசல்ட்ஸ் வரும் வரையும் படிச்சு கொண்டே இருக்கணும் எக்ஸாம் எழுதி போட்டு தூக்கி எறிஞ்சிட்டு தெரியுறே இல்லை எக்ஸாம் முடிஞ்சிட்டா உங்களுக்கு உங்களோட ரிசல்ட்ஸ் தெரியும் நீ ஏன் எடுக்க போறா நல்லா செஞ்சிருக்கியாவட்டா படி உனக்கு நல்லா ரிசல்ட்ஸ் வராதுன்னு தெரியுமாட்டா கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு அது பிரச்சனை இல்லை நல்லா செஞ்சிருக்கிறீங்கன்னா படிக்கத்தான் வேணுமா ஏன்னா ஒன்று ரெண்டு ரேங்காலையெல்லாம் மெடிசின் மிஸ் ஆகினா கஷ்டமா இருக்கு அப்படியே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அடுத்த முறை பெரிய மெரிட்ல போயிடலாம் இல்லாட்டி சூப்பர் மெரிட்ல நல்லா செஞ்சாக்கள் படிச்சுட்டே இருங்க கண்டினியூஸ் மத்தாக்கள் பிரச்சனை இல்லை நல்லா செய்யாதாக்கள் உங்களுக்கு தெரியும் எக்ஸாம் எழுதிட்டு முடிஞ்சிட்டு வர கையில் எடுக்க போறோம்னா 1 மாசம் லீவ் எடுத்து போட்டு நீங்க படிக்க எவரேஜா இருக்கிறார்கள் உங்களுக்கு கணக்கு
சரி, கேள்வியை பாருங்க. அன்னையின் பண்பறிவு எக்ஸ் ஒய் ஜெட் ஆகிய அயன் திண்மங்களால் எல்லாரும் செய்திருக்கலாம். இந்த டைம் கண்டுபிடிச்சியா என்ன வந்துட்டு? சரி, கண்டிப்பா என்ன வந்துச்சு? முதலாவது. சரி, கண்டுபிடிச்சியா? போன முறை கண்டுபிடிச்சியா? நீ கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிச்சா சமன்பாடு எழுது. சரி, இல்ல பாருங்க. எக்ஸின் ஒரு எக்ஸ் ஒய் ஜெட் ஆகியன திண்மங்களாகும். மூன்று சேர்வைகளிலும் சோடியம் மாத்திரமே கற்றியங்களாகும். ஓகே, எல்லாமே சோடியத்தை கற்றியனா வச்சுதான் தாக்கம் நடக்குது. அன்னையன்களை இனம் காண்பதற்கான சோதனை நிறைவேற்றப்பட்டதா? முதலாவது, எக்ஸின் ஒரு பகுதி சோதனை குழாயில் உள்ள நீரில் கரைக்கப்பட்டதாம். ஓகே, கரைஞ்சா நிறமற்ற கரைசலாம், கரைஞ்சு போயிட்டான். நிறமற்ற கரைசலோட ஈ அசட்டேட் சேர்க்கிறாங்க, மஞ்ச கலர் உள்படிவு. மஞ்ச கலர் உள்படிவு வாரது வந்து ஓகேயா, சுடுதண்ணியில கரையும் அண்டாது யாரு? பிவிஐக்கு மஞ்ச கலர் உள்படிவு வரையில்லை. சரியா? சரி, மஞ்ச கலர் உள்படிவு வருது, சுடுதண்ணியில கரையே இல்லை. அப்ப அது யாரு அறிக்கலாம்? மஞ்சள் கலர் உள்படிவு வந்து சுடுதண்ணியில கரையுதுன்னா பிபிஐக்கு. மஞ்சள் கலர் உள்படிவு வந்து சுடுதண்ணியில கரையே இல்லை, யாரா அறிக்கலாம்? இல்ல, ஈ அசெட்டேட் போடக்குள்ள நான் சொல்றேன். ஈ அசெட்டேட் போடக்குள்ள மஞ்சள் கலர் உள்படிவு வருது, வந்து சுடுதண்ணியில கரையுது பிபிஐக்கு, அது சரி. ஈ அசெட்டேட் போடுறீங்க, மஞ்சள் கலர் உள்படிவு வருது, சுடுதண்ணியில கரையே இல்லை, யார அறிகள்? ரெண்டு தடவை சொல்லிட்டேன், தருங்க. சார், PBI2 யார அறிகளாம் சொல்லுங்க? ஆகும், AGI AGI ஈ அசிடேட் தான் போடுறீங்க, Pb2+ தான் போடுறீங்க. அப்படி சுடுதண்ணியில கரையில் அடி பிபிசிஆர்ஓ. ஓகேயா, எதிர குரோமேட் என்ன? மஞ்சள். எதிர குரோமேட் மஞ்சள், பிபிசிஆர்ஓ போனா மஞ்சள் கலர் உள்படி வந்து சுடுதண்ணியில கரையுதுன்னா பிபிஐ2. இஆசெட்டேட் போடக்குள்ள, இஆசெட்டேட் போடக்குள்ள மஞ்சள் கலர் உள்படி வந்து கரையே இல்லையெண்டா பிபிசிஆர்ஓ, சுடுதண்ணியில கரையே இல்லையே. சரி, மஞ்சள் கலர் உள்படி வருதான். ஏனெண்டா, இது ஒரு தடவை எம்சிக்யூல கேட்டிருந்தாங்க, எம்சிக்யூல ஒரு 2015 16 2+ இடும்போது வரும் மஞ்சள் நிற உள்படிவு பிபிஐ2 மாத்திரமே ஆகும். Pb2+ போடக்குள்ள வர மஞ்சள் கலர் உள்படிவு பிபிஐ2 மாத்திரமே ஆகும் அப்படி என்ன போட்டிருந்தாங்க. அந்த கூட்டு சரியா இல்லன்னு? ஏன், பிவிசிஆர்ஓ பொருளாம் இருக்குது, பிவிசிஆர்ஓ பொருளாம் இருக்குது, ஸோ பிவிஐக்கு மட்டும் இல்லை. கிடைத்த கலவை வெப்பமாக்கப்பட்டதாம், உள்படிவு கரைந்து ஒரு நிறமற்ற கரைசலா போகுதாம், ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது பிவிஐக்கு தான். குளிர்ச்சியாகப்பட்டது ஒரு மஞ்சள் நிற உள்படிவு பழைய மாதிரி ஒரு பொன்னிற தகடுகளை உருவாக்கும், பொன்னிற தகடுகளை உருவாக்கும். அந்த அளவுக்கெல்லாம் நீங்க யோசிக்க தேவையில்லை. குளிர் நீர்ல கரையாது, சூடாக கரையும், மீண்டும் குளிர விட்டா இப்படி வரும் பழைய மாதிரி வரும். அடுத்தது, வயின் ஒரு பகுதி ஒரு சோதனை குழாயில் உள்ள நீரில் கரைக்கப்பட்டதாம், ஒரு நிறமற்ற கரைசலாம். சோ என்ன சம்திங் இருக்குது அண்ணன், அது பேரியம் குளோரைட் போடுறாங்க, வெள்ளை கலர் உள்படிவு வருதா? பேரியம் குளோரைட் போடக்குள்ள வர வெள்ளை கலர் உள்படிவு இந்த அறிகுது, இவ்வளவுதான். பேரியம் குளோரைட் போடக்குள்ள வர வெள்ளை கலர் உள்படிவு. ஒட்சலேட் எல்லாம் இருக்கும், ஆனா ஒட்சலேட் எல்லாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, பேரியம் குளோரைட் எல்லாம் போட்டு. ஓகே, ஒட்சலேட் பின்னால சொல்லுவேன். கிடைத்த கலவையோட ஐதான HCl சேர்க்கப்பட்டது, ஒரு வாயுவின் வெளியேற்றி கொண்டு ஒரு தெளிவான நிறமற்ற கரைசலாம்.
வாயு வெளியேறுதுன்னா நீங்க நினைஞ்சிட வேண்டியது தான். அங்க இருக்கிற அன்னையின் SO3 2 மைனஸ் CO3 2 மைனஸ் ஓகே, அது ரெண்டையும் பேரியம் குளோரைட் தானே போட்டிருக்காங்க. இல்லாட்டி வேற ஏதாவது அன்னை, இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு திண்மம் இருந்து வாயு வெளியேற்றுதுன்னா நீங்க யோசிச்சு கொள்ள வேண்டியதுதான். அதுல இருக்கிற அன்னையனா SO3 2 மைனஸ் இல்லாட்டி CO3 2 மைனஸ் S2 மைனஸ் அப்படி இல்லாட்டி NO2 மைனஸ் இல்லாட்டி S2O3 2 மைனஸ் தான் சேர்ந்திருக்கலாம். மற்றபடிக்கு பெரும்பாலானவர்கள் அப்படி வாயு வெளியேற்ற மாட்டார். சரி, இதுல வாயு வெளியேற்றுதுன்னா BaSO3 இல்லாட்டி BaCO3 வார வாயு K2Cr2O7க்குள்ள செலுத்தக்குள்ள, K2Cr2O7க்குள்ள செலுத்தக்குள்ள K2Cr2O7க்குள்ள செலுத்தக்குள்ள ஒரு வடிதால் ஓகே வாய்க்கு மேலே பிடிக்கப்பட்டதாம். K2Cr2O7 செம்மஞ்சள் நிறம் பஞ்சையா மாறியதாம். ஸோ SO3 2 மைனஸ் கண்ட்ரோல் பண்ணி வைக்க அது அந்த சேர்மையின்னது NA2SO3 சும்மா நீங்க அன்னையும் கூட இல்லாது ரெண்டாவது சோடியத்தில உப்புகள் வந்திருக்கிறாங்க. ஸோ முதலாவது NaI, ரெண்டாவது என்னது NA2SO3. அது அன்னையங்கள் தான் கேள்வி ஏன்னு. ஓகே, மூணாவது சொல்றாங்க செட்டின் ஒரு பகுதி, ஒரு பகுதி ஒரு சோதனை குழாயில் உள்ள நீரால் கரைக்கப்பட்டதாம். ஒரு நிறமற்ற கரைசலாம், நிறமற்ற கரைசலாம், நிறமற்ற கரைசலோட AgNO3 சேர்க்கப்பட்டதாம். ஒரு கருப்பு கலர் உள்படிவா. ஓகே, சோதனை குழாயில் உள்ள செட்டின் ஒரு பகுதியோட HCl சேர்க்கப்பட்டதாம். நிறமற்ற வாயு வெளியேறியதாம். வெளியே வர வாயு ஈஆசெட்டேட்டோட குடிக்கக்குள்ள கருப்பு கலர் வருதாம். யார் அது? H2S வாயு தான் ஈஆசெட்டேட்டை கருப்பு கலரா மாத்து. ஸோ அங்க இருக்கிற அன்னையன் S2 மைனஸ் சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். சரி, இது செய்துட்டீங்கன்னா 5 மினிட்ஸ் பிரேக் எடுங்க, அது பிறகு அடுத்த அன்னியங்களை பார்ப்போம். சார் ஓம் சொல்லுங்க. சார், ஓகேனிக்ல பேர் இருக்கிறதுல ஒரு டவுட் சார். ஓகானிக் இப்ப கேட்க இயலாது, இப்ப பிரேக் எடுங்க. டைம் இருந்தா போ.
ரைட், ஓகே. அடுத்தது போடுங்க. 803 மைனஸ் காணும். 803 மைனஸுக்கான சோதனை. NO3 மைனஸுக்கான சோதனை முதலாவது கபில வளைய முதலாவது சோதனை கபில வளைய சோதனை ரவுண்ட் ரிங் டெஸ்ட் கபில வளைய சோதனை. கபில வளைய சோதனை பாருங்க, இதுல NO3 மைனஸ் கொண்ட கரைசல் NO3 மைனஸ் கொண்ட கரைசல் இதுல உடனடியா தயாரிக்கப்பட்ட FeSO4 போட்டு ரைட்டா உடனடியா தயாரிக்கப்பட்ட FeSO4 போட்டு ஓரமா கான்சென்ட்ரேட் H2SO4 வடிய உடனடியா தயாரிக்கப்பட்ட FeSO4 ஓரமா கான்சென்ட்ரேட் H2SO4 வடிய மூணு திரவமும் சந்திக்கிற இடத்துல ரவுண்ட் ரிங் கபில வளைய மூணு திரவமும் சந்திக்கிற இடத்துல கபில வளையம் மூன்று திரவமும் சந்திக்கிற இடத்துல கபில வளையம் ஓகேயா FeSO4 போட்டு கான்சென்ட்ரேட் H2SO4 ஓரமா வடிய விட்டீங்கன்னா திரவங்கள் சந்திக்கிற இடத்துல கபில வளையம் விளங்குது. கொஞ்ச நேரம் வச்சிருந்தீங்கன்னா வழியால உச்சியேற்றம் அடைஞ்சு FE3+ ஆ மாறி அதுக்காக தான் உடனடியா தயாரிக்கப்பட்டு FeSO4 மெல்லமா வடிய விடணும். வடிய விட்டீங்கன்னா மூணு திரவமும் மீட் பண்ற இடத்துல பிரவுன் ரிங் வரும். சரியோ? இதுல ஓகே எழுதுங்க. NO3 மைனஸ் கொண்ட கரைசலுக்கு NO3 மைனஸ் கொண்ட கரைசலுக்கு NO3 மைனஸ் கொண்ட கரைசலுக்கு உடனடியாக தயாரிக்கப்பட்ட FeSO பொருட்கள் உடனடியாக தயாரிக்கப்பட்ட FeSO பொருட்கள் கான்சென்ட்ரேட் H2SO4 ஐ ஓரமாக வடிய விட கான்சென்ட்ரேட் H2SO4 ஐ ஓரமாக H2SO4 ஐ ஓரமாக வடிய விட ஓரமாக வடிய விட திரவங்கள் சந்திக்கும் இடத்தில் கபில வளையம் தோன்றும். திரவங்கள் சந்திக்கும் இடத்தில் கபில வளையம் தோன்றும்.
தெரியும். இதுல தாக்கம் ரிசோர்ஸ் புக்ல இருக்கும், கூட்டம் 15ல 803 மைனஸ் நைட்ரஜன்ல 803 மைனஸ்ல இருக்கும். அதை பார்த்து எழுதி கொள்ளுங்க. திறத்தாக்கத்தை ரிசோர்ஸ் புக்ல இருக்குது. மற்றது இந்த அன்னையின் பண்பறிவோப்பு கற்றையின் பண்பறிவோப்புலாம் கண்ணால காணாதாக்கும். நீங்க இல்ல ஒரு தம்பிமார் தங்கச்சிமார் படிச்சா இன்னோகானிக் படிக்கிறாங்க என்றா சொல்லுங்க. யூடியூப்ல ஜெயவர்தனபுர யூனிவர்சிட்டியாக, ஜெயவர்தனபுர என்ன நினைக்கிறேன் இல்லடி கல்லடி, அதால கற்றையின் பண்பறிவோப்பு பன்னியின் பண்பறிவோப்பு முழுசா கொஞ்சம் போட்டிருக்கிறாங்க. கெபஸ்க்குரிய கற்றையின் பண்பறிவோக்கும் அன்னையின் பண்பறிவோக்கும் அதை பார்க்க சொல்லி நீங்க பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு டைம் இல்லை, நீங்க உங்களுடைய ஸ்கூல்ல செஞ்சு பார்த்துருக்கணும் இல்லாட்டி இதுக்கு முன்னாலும் பார்த்துருக்கணும். டைம் உங்களுக்கு தாண்டிட்டு எக்ஸாமுக்கு எவ்வளவு காலம் இருக்கு, எவ்வளவு காலம் தான் இருக்கு, இந்த மாசம் உண்டு, அடுத்த மாசம், அதுக்கடுத்த மாசம் ரொம்ப, இது எத்தனாம் மாசம், ஆறாம் மாசம், ஒன்பதாம் மாசம், ஒன்பது இன்னைக்கு 6ஆம் தேதி, ஒன்பதாம் மாசம் உண்டு, 10ஆம் மாசம் உண்டு, 11 மறந்துட கூடாது, அடிக்கடி ஞாபகப்படுத்தணும் போல. ஒரே ஒரு மாசம் தான் இருக்கு. நோட்ஸ் திரும்பி சொல்றேன், 803 மைனஸ் இந்த மாசம் விட்டு உண்மைக்குமே இந்த மாசம் தான் இருக்குது. அடுத்த மாசத்துல அமாவாசைக்குதான் கிடைச்சிக்கல, அடுத்த மாதம் அவங்களை புதுசா கம்ப்ளீட் பண்ணி போட்டு அனுப்பி விட்டா நவம்பர்ல எல்லாம் வழியே இறங்கிட விட்டா. ஏன்னா நவம்பர் 25 எக்ஸாம், அதுக்கெல்லாம் வழியே காலே வச்சிடப்படாது. வீட்டுக்குள்ள இருந்துலாம் படிக்க வேண்டியது. 803 மைனஸ் கொண்ட கரைசலுக்கு எஃபிஎஸ்ஓ 4 இட்டு உடனடியாக அறியப்பட்ட கான்சென்ட்ரேட் எச்2எஸ்ஓ 4 உரமாக வடிய விட திரவங்கள் சந்திக்கும் இடத்தில் கபில வளையம், திரவங்கள் சந்திக்கும் இடத்தில் கபில வளையம் சொல்லும். சரி, அடுத்து அடுத்து இரண்டாவது, அலுமினியம், அலுமினியம், அலுமினியம் அல்லது தேவதாவின் பலம், அலுமினியம் தூள் அல்லது தேவதாவின் கலப்புழு 803 மைனஸுக்கு விட அமோனியா வாயு வழி, அமோனியா வாயு வழிவரும். மைனஸுக்கு அலுமினியம் தூக்கிட்டா பாரத்தை ஓகேயா, ஏல் ஓட்டு மைனஸ் சவையின் வரப்பட்டா NH3 வரும், ஏல் ஓட்டு மைனஸ் சவையின் NH3 ஊடகம் கார், ஊடகம் கார், கார ஊடகம் இல்லையா, இந்த வசனத்துல பிரக்கெட்டுக்குள்ள போட்டுக் கொள்ளுங்க. NaOH முன்னிலையில் விளையின வசனம் எழுதினீங்க தானே, அமோனியா வாயு வெளிவரும் என்று அதுல பிரக்கெட்டுக்குள்ள போட்டுக் கொள்ளுங்க. NaOH முன்னிலையில் கார ஊடகத்துல சமப்படுத்துறது, அடுத்த கிளாஸ் சமப்படுத்தி காட்டுறேன். சரியா, இதை எழுதி முடிச்சிடணும். ஓகே, அடுத்தது போடுங்க. PO4 3 மைனஸுக்கான சோதனை, PO4 3 மைனஸுக்கான சோதனை, PO4 3 மைனஸ் எழுதுங்க. செறிந்த HNO3-யும், செறிந்த HNO3-யும் அமோனியம் மொலிப்டேட், அமோனியம் மொலிப்டேட் கரைசலின் மிகை அளவும் சேர்த்து சூடாக
அமோனியம் மொலிப்டேட் கரைசலின் மிக அளவும் சேர்த்து சூடாக்க மஞ்சள் நிற வீழ்படிவு உருவாகும். மஞ்சள் நிற வீழ்படிவு உருவாகும். அடுத்தது எஸ்சிஎன் மைனஸுக்கான சோதனை. எஸ்சிஎன் மைனஸுக்கான சோதனை. எஸ்சிஎன் மைனஸுக்கான சோதனை எழுதுங்க. எஃபி த்ரீ பிளஸ் உடன் குருதிச்சுவர் குருதிச்சுவர் அல்லது கடும் சிவப்பை தரும். கடும் சிவப்பு நிறத்தை தரும் கரைசலா குருதி சிவப்பு அல்லது கடும் சிவப்பு நிற கரைசலை. லாஸ்டா சி டூ ஓ ஃபோர் டூ மைனஸுக்கான சோதனை. லாஸ்டா சி டூ ஓ ஃபோர் டூ மைனஸுக்கான சோதனை. C2O4 மைனஸுக்கான சோதனை எழுதுங்க. கால்சியம் குளோரைடு வெள்ளை நிற உள்படி வைத்து கால்சியம் பிளஸ் வெள்ளை நிறவு. சரியோ ரைட். இவ்வளவுதான் உங்களுக்கு அன்னையன் பண்பறி வகுப்பு. உங்களோட வகுப்பு இதை சமப்படுத்துறது 2019 பார்த்துட்டோம், 18 பார்த்துட்டோம், 17 16 ஸ்ட்ரக்சர் கேள்வி ரெண்டாவதுல பி, 23 பார்த்துட்டோமே அங்கால 20 ஸ்ட்ரக்சர் கேள்வி ரெண்டாவதுல பி ரைட். இவ்வளவுதையும் நீங்க செய்யணும். அடுத்த கிளாஸ் அவ்வளவும் செஞ்சு இதுவும் சமப்படுத்துறே சமம் செய்து விட்டா உங்களுக்கு அன்னையின் பண்பறிவு முடிஞ்சிடும். அதனால அப்புறம் பண்பறிவு தான் செய்யணும். சரி.